ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனலில் தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். ஒரு ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு எங்கெங்கே நடக்கப்போகுது, எப்பப்போ நடக்கப்போகுது, எப்போ டோக்கன் தருவாங்க, எப்படி டோக்கன் தருவாங்க, ஜல்லிக்கட்டு தேதி எதுவும் மாற்றம் செய்யப்பட்டுருச்சா, டோக்கன் விவரம் எதுவும் மாற்றம் செய்யப்பட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இந்த மாதிரி தகவல்லாம் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் தெரிய வருதோ அதை தயவு செஞ்சு நம்ம இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்டில் போட்டுவிட்ருங்க. அதை நான் வந்துட்டு டெலகிராம் குரூப்லேயும் சரி, வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, இது மட்டும் இல்லாமல் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இது எல்லாத்துலேயுமே நம்ம தமிழன் ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்குது. அந்த பக்கத்தில் வெளியிடுவதனால ஏகப்பட்ட மாட்டின் உரிமையாளர்கள் பயனடைவாங்க. அதனால் தயவு செஞ்சு தெரிய வருது, உண்மை தகவல் தெரிய வருது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்டில் போட்டுவிட்ருங்க. இல்லை நம்ம சேனல்ஸில் இருக்கக்கூடிய எந்த வீடியோவிலையாவது நீங்கள் கமெண்டில் போட்டுவிட்டிங்கன்னா எனக்கு காட்டும், நான் அதை பதிவாக கொடுத்துறேன், எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனல் வந்துட்டு ஏகப்பட்ட இடங்களில் வீடியோ எடுக்க போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த வீடியோவை எடுத்து மாட்டின் உரிமையாளர்கள் எல்லா பேர்த்துக்கும் கண்டிப்பாக போய் சேரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நான் இது பண்ணுறேன். 10 பைசா கூட யாரும் எனக்கு காசு தர வேணாம், யாராவது என் பேரை யூஸ் பண்ணாங்க காசு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேணாம், இதை ஓப்பனாக சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, இந்த வீடியோ நான் ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு காரணம் எல்லா மாட்டின் உரிமையாளர்களுக்கும் வீடியோ போய் சேரணுன்ட்டு தான். சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கால் பண்ணி கேட்குறீங்க, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்க, ரெண்டு கை கூப்பி சொல்கிறேன், தயவு செஞ்சு யாரும் கால் பண்ண வேணாம். தற்சமயத்துக்கு இந்த வீடியோ பதிவு நீங்கள் வச்சுக்கோங்க, அதாவது நம்ம யூடியூப்பில் கொடுத்துருக்க லைவில் இருக்கக்கூடிய வீடியோ குவாலிட்டியில் நீங்கள் தற்சமயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு நாள் நம்ம சேனலில் மறுபடியும் இன்னொரு அறிவிப்பு கொடுப்பேன், அப்போ நீங்கள் உங்களுடைய மாட்டோட வீடியோவை எப்படி நீங்கள் கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற தகவலோடு அந்த வீடியோ பதிவை கொடுக்குறேன். அப்போ நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் கையில் வாங்கிக்கலாம். சரி, ரைட்டுங்க. இப்போ ஒரு 30 ஊரோட வேடிக்கை உண்டான தகவல் நம்மள்கிட்ட இருக்குது, அதை பற்றின டீட்டெயில் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், என்ன அப்படின்னா, இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டோக்கன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் பதிவு தான் இன்ன வரைக்கும் போயிட்டுருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆன்லைன் டோக்கன் போயிட்டு இருந்துச்சு, இப்போவும் அதே ஆன்லைன் டோக்கன் தான். அதில் ஒரு சில விதிமுறைகள் மாற்றிருக்காங்க. லாஸ்ட் திருநாள் நடந்த வேடிக்கையில் ஒரு விஷயம் நடந்துச்சு, என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் பதிவு பண்ணால் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு விழா கமிட்டிட்ட கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மெத்தடை தான் பார்த்திங்கன்னா வர 19ஆம் தேதி நடக்க போகிற ஆலத்தூர் வேடிக்கைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஆன்லைன் டோக்கனில் பதிவு பண்ணிவிட்டு அந்த பதிவு பண்ண பேப்பர் எடுத்துக்கொண்டு போயிட்டு விழா கமிட்டிட்ட காட்டி டோக்கன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்குது. அதனால் டோக்கன் விஷயத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஏற்பட்டிருக்கு. இதுவே தொடரலாம், இல்லை முன்ன பின்னே மாறுறது அப்படின்னா தகவல் கிடைச்சது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலில் பதிவாக கொடுத்துடலாம். சரி, ரைட்டுங்க. நாளைக்கு நடக்க போகிற வேடிக்கையிலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா புயலப்பட்டியும் பல்லவராயன்பட்டியும் நடக்குது. பல்லவராயன்பட்டி தேனி மாவட்டம், புயலப்பட்டிங்கிறது திண்டுக்கல் மாவட்டம். இதுக்கப்புறம் 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் நாயகம்பட்டியில் வந்துட்டு வேடிக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் டோக்கன் வந்துட்டு கையில் தான் கொடுத்துட்ருக்காங்க இவ்வளோ நாள் வரைக்குமே, இப்போவும் அதே முறை தான். அடுத்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி ஆன்லைன் டோக்கன் இப்போ வரைக்கும் பதிவு போயிட்டுருக்குது. ஆன்லைன் டோக்கன் நல்லம் நாயகம்பட்டிக்கு யாரும் பதிவு பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா பிடிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை அடைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி பதிவு பண்ணிக்கோங்க. டோக்கன் வந்துட்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் பதிவு பண்ணதுக்கப்புறம் வேடிக்கைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அல்லது வேடிக்கைக்கு முன்னாடி நாள் உங்களுடைய மெயில் ஐடிக்கு உங்கள் காலையோட வரிசை எண் கொடுத்து ஆன்லைன் டோக்கன் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி திருச்சி மாவட்டம் பெரியநகரப்பட்டியிலையும் தஞ்சாவூர் மாவட்டம் மாதா கோட்டையிலும் வேடிக்கை நடக்குது. 2 இடத்துல பொட்டியரெட்டிப்பட்டி இதே தேதியில் 18ஆம் தேதியில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, தேதி மாறுறது மாதிரி தெரியுது. அதை பற்றின தகவல் அஃபிஷியலாக வந்தது அப்படின்னா, நான் முன்னே சொன்னபடி ஃபேஸ்புக் அல்லது யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராம் இந்த பக்கங்களில் நம்ம தமிழன் ட்ரெண்டிங் பேஜில் உங்களுக்கு வந்து தகவல் கண்டிப்பாக கிடச்சிரும். இதுக்கப்புறம் 19ஆம் தேதி இந்த மாதம் 19ஆம் தேதி வந்துட்டு திருச்சி மாவட்டம் அழுந்தூர், திண்டுக்கல் தவசுமேடை, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலத்தூர், இந்த 3 ஊர்களில் ஒரே நல்ல வேடிக்கை நடக்குது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. இதுக்கப்புறம் 20ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் இடையத்தூர், 21ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் மரவப்பட்டி. இதுக்கு இன்னும் டோக்கன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. நீங்கள் எப்போவுமே எந்த ஊருக்கு நீங்கள் டோக்கன் பதிவு பண்ண நினச்சாலும் சரி, ஆன்லைன் டோக்கனாக இருந்தால் திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னா திண்டுக்கல் NIC.in அப்படிங்கிற பக்கத்தை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலைக்கு உண்டான பதிவு, பிடிக்கிறதுக்கு உண்டான பதிவு, டோக்கன் டவுன்லோட் எல்லாமே அங்கே கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுக்கு புதுக்கோட்டை.NIC.in அப்படிங்கிற நீங்கள் அந்த பக்கத்தில் போயிட்டு ஜல்லிக்கட்டுக்கு டோக்கன் பதிவு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 22ஆம் தேதி திருச்சி மாவட்டம் மங்கப்பட்டி வேடிக்கை. இப்போ வரைக்குமே திருச்சி மாவட்டத்தில் கையில் தான் டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க, பார்க்க வச்சோ இல்லை வர சொல்லியோ டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு வேடிக்கைக்கும் 2 நாள் அல்லது 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியரிடமிருந்து டோக்கன் அடித்து அவங்க தான் டோக்கன் வந்துட்டு ஒவ்வொரு ஊருக்கும் அடித்தே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படிங்கும்போது 2 நாள் அல்லது 3 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம டோக்கன் கைக்கு வரும். ஒரு வேடிக்கை நடக்குது அப்படின்னா அந்த விழா கமிட்டிக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் டோக்கன் வரும். அதுக்கு முன்னாடியே வேடிக்கை நடக்க போகிற தேதி தெரிஞ்சு அப்படின்னா ஒரு 4 நாள் அல்லது 5 நாளைக்கு முன்னாடியோ அந்த ஊரில் தெரிஞ்ச நபர்கள் அல்லது விழா கமிட்டி இவங்கள்ட்ட கேட்டு உங்கள் காலைக்கு உண்டான டோக்கனை முன்பதிவு செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் லட்சுமணன்பட்டி, இது ஆன்லைன் டோக்கன் தான். இதுக்கப்புறம் 26ஆம் தேதி 3 இடங்களில் வேடிக்கை நடக்குது. ஒன்று வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருமாசத்திரத்தில் நடக்குது, இன்னொன்று திருச்சி மாவட்டம் லால்குடியில். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 19ஆம் தேதி நடக்கிற அந்த லால்குடி வேடிக்கை வந்துட்டு தேதி மாற்றி
இப்போ 26ஆம் தேதி வச்சுருக்க மாதிரி தகவல் வந்திருக்குது. அதை தேதி மாறுது அப்படின்னா நம்ம எப்பவும் போல் அனௌன்ஸ்மெண்ட் தனியாக வந்துடும். இது மட்டும் இல்லாமல் இதே 26/2/2023 அன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டம் கள்ளப்பட்டியில் வேடிக்கை. இது ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டு இந்த ஊரில் நாங்கள் இங்கே வேடிக்கை வைக்கிறோம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இது வந்து பிப்ரவரி மாதத்தில் மட்டும் நடக்கக்கூடிய வேடிக்கை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி வேடிக்கை 1/3/2023 அன்னைக்கு வேடிக்கை நடக்குது. டைம் இருக்குது, இப்போலேருந்தே நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா வேடிக்கையில் நம்ம காலை அல்லது நம்ம பிடிக்க எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணி ரெடி ஆகிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மரமடைக்கு 3ஆம் தேதி வேடிக்கை வைக்கிறதா சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. இதை பற்றின அஃபீஷியல் தகவல் ப்ளஸ் வந்துட்டு நோட்டீஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பதிவை நம்ம சேனலில் கொடுத்துடலாம். ஆன்லைன் டோக்கன் தான் இன்ன வரைக்கும் போயிட்டுருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் மங்களபுரத்தில் வேடிக்கை. இது மட்டும் இல்லாமல் மணப்பாறையில் வடமும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் டி புதூரில் வந்துட்டு விரட்டும் இருக்குது. எங்கள் மாடியத்தனமும் ஏற்றிக்கலாம், நம்மளும் போய் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி வந்து புதுக்கோட்டை மாவட்டம் வந்துட்டு கோவிலூர் வேடிக்கை. இதுக்கப்புறம் திருச்சி மாவட்டத்தில் வந்துட்டு மணப்பாறை பகுதியில் கூடிய முத்தப்படையம்பட்டியில் 9/3/2023 அன்னைக்கு வேடிக்கை நடக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 12/3/2023 அன்னைக்கு தேனி ஐயம்பட்டி அங்கே வேடிக்கை சொல்லி முன்னாடியே நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க. இதில் தேதி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக பதிவு கொடுத்துடலாம். இதே 12ஆம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பகுதியில் இருக்கிற செங்காலக்குடியில் வந்துட்டு வேடிக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேடிக்கை நடக்குது அங்கேயும். அடுத்து பார்த்திங்கன்னா 13/3/2023 அன்றைக்கி திருவாப்பூர் வேடிக்கை அன்னைக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் வேடிக்கைகள் குறிப்பிடப்படாமல் தேதி குறிப்பிடப்படாமல் இருக்குது. ஆல்ரெடி தேதி குறிப்பிட்ட தேதின்னு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த வருஷம் புதுசாக வேடிக்கை வைக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்தில் நம்ம திருச்சி மாவட்டம் மணச்சனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்பாளையம் இங்கேயும் வேடிக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 16ஆம் தேதிக்கு முன்னாடியே 13/4/2023 அன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன்லையும் வேடிக்கையை முடிவு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தருமபுரி மாவட்டத்தில் 2 வேடிக்கை பெண்டிங் நிற்குது. அது தேதி இன்னும் குறிப்பிடப்படாமல் இருக்குது, சரியாக குறிப்பிடப்படாமல் இருக்குது. அதை பற்றின தகவல் அஃபிஷியலாக வரும்பொழுது அந்த ஊர் தேதியையும் கொடுத்துடலாம். இது மட்டும் இல்லாமல் மணப்பாறையை பக்கத்தில் ஒரு வேடிக்கை இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னும் வந்துட்டு ஏகப்பட்ட இடங்களில் வேடிக்கைகள் வந்துட்டு அறிவிப்பு தேதி கொடுக்காமலே இருக்குது. அதுக்குண்டான அறிவிப்பு தேதிகள் அப்பப்போ வரும்பொழுது நம்ம 3 பக்கங்களையும் யூடியூப்பில் வந்துட்டு நம்ம தமிழன் ட்ரெண்டிங், ஃபேஸ்புக்லேயும் நம்ம தமிழன் ட்ரெண்டிங், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம தமிழன் ட்ரெண்டிங் இந்த பக்கங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. கண்டிப்பாக காலையை பற்றின தகவல், காலை வேடிக்கை நடக்க போன்ற தகவல் விவரம், டோக்கன் விவரம், இதை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் வரும்பொழுது அதை பதிவாக அந்த இடங்களில் நம்ம பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்துட்டு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 இடங்கள்லையாவது வேடிக்கை நடக்கும். அதனால் காலை அடைக்க யார் யார் இன்னும் முயற்சி பண்ணாமல் இருக்கீங்களோ முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஊர்களில் கண்டிப்பாக நம்ம காலை வாடிவாசலில் 2023 சந்திக்கணும். அதுக்காகத்தான் இந்த முயற்சி. நன்றி நண்பர்களே.